வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி 19,500 அதிகபட்சமாக 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th, 10th, 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8th, 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. அதே மாதிரி 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 50 போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிங்க, உங்களுடைய ஜெண்டர், அதேமாதிரி தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு உங்களுடைய ப்ரூஃப் இணைக்கணும். அதேமாதிரி உங்களுடைய பின்கோடு வந்து கரெக்டாக எழுதிக்கணும், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அதேமாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர். இந்த ஆதார் கார்டு நம்பரில் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து எழுதணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி நகல் அதாவது ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி என்ன, மதம் என்ன, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி வைக்கணும். அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து இளைஞனும். அதேமாதிரி கல்வி தகுதி எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். உடற்தகுதி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவர் இடத்துலேருந்து நீங்கள் வந்து உடற்தகுதிக்கான சான்று வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதர தகுதிகள் என்ன இருந்துச்சுனாலும் எழுதிக்கலாம். காலர் பணியில் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைனா நீங்கள் டேஷ் போடுங்க. நன்னடத்தை சான்று இது வந்து பார்த்திங்கன்னா சான்று வந்து கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகிட்டிருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அதேமாதிரி குற்ற நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சான்றுகள் எல்லாமே இணைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதேமாதிரி ஓட்டர் ஐடி, அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி பிறந்த தேதி சான்றிதழ்க்கான ஜெராக்ஸ் காப்பி, கல்வித்தகுதி சான்று, உடற்தகுதி சான்று எது இருக்கோ எல்லாமே வந்து எஸ்போர்ட்டுங்க, இல்லைன்னா வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி சைன் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 18 வயது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சான்றுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்புகிறீங்க. அடிஷ்னலாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதுக்குள்ளே 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, எப்போ வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு தான் இது கேட்டிருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சமயபுரம், திருச்சி, 6222 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஒட்டணும், அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இவங்க கொடுத்துருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 04312670460 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், சமயபுரம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காவலர் கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 25 போஸ்டிங் இருக்குது. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் 8th, 10th எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு பார்த்திங்கன்னா 17,900 அதிகபட்சம் 50,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொகுப்பு ஊதியத்தில் காவலர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 25 போஸ்டிங் இருக்குது. அதேமாதிரி 10,000 சேலரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 25 போஸ்டிங் வந்து தொகுப்பு ஊதியத்துலேயும், 25 போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாப்லேயும் வந்து இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது, வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.